கிறிஸ்துவில் பிரியமான எருதருமை சகோதர சகோதரனே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. அனைவருக்கும் திருத்துதர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்று கொடுத்தால் பன்மடங்காக நமக்கு திருப்பி இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இயேசு நமக்கு சொன்ன பிறர் அன்பு அன்பு கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் கொடுக்க வேண்டும். பிறர் நலனுக்காக, பிறருடைய நன்மைகளுக்காக நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசு தன்னை பின்பற்ற விரும்பிய அந்த பணக்கார இளைஞனிடம், அவருடைய சொத்தை எல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்து விட்டு என்னிடம் வா என்று அவர் சொன்னார். ஆனால் அவன் மன வருத்தத்தோடு திரும்பி சென்று விட்டார். கொடுக்க மனமில்லை. நிறைய சேர்த்து வைக்கிறவர்கள் இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைதான் இருக்கும். ஆசைக்கும் பேராசைக்கும் முடிவே கிடையாது, அதுக்கு மருந்து கிடையாது. எந்த வாதத்துக்கும் மருந்து உண்டு, ஆனால் வாக்குவாதத்துக்கும் பிடிவாதத்திற்கும் மருந்தே கிடையாது, தீர்வு கிடையாது என்று சொல்வார்கள். நம்மை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்தால் பிடிவாதம் இருக்கும், தான் என்கிற தலைக்கணம் இருக்கும், நான் மட்டும் வாழ வேண்டும் என்கிற குரூரமான புத்தி இருக்கும். ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் பிறர் அன்புதான். ஆன்மீகத்தில் ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வளர்கிறாரோ அந்த அளவுக்கு பிற உயிர்கள் மீது அன்பு வரும், அவற்றின் நலனுக்காக உழைக்க வேண்டும், உதவ வேண்டும் என்கிற பேரார்வம் வரும். அதனுடைய வெளிப்பாடுதான் பொங்கல் திருநாள். விவசாயி சூரியனுக்கும் காற்றுக்கும் ஐம்பூதங்களுக்கும் அதை படைத்த இறைவனுக்கும் நன்றி கூறுகிற ஒரு படையலைத்தான் பொங்கலாக அவன் படைக்கின்றார். விவசாயத்துக்கு உழைத்த கால்நடைகள் பொருட்கள் அனைத்தையும் வைத்து கடவுளிடம் மன்றாடுகிறார். விளைச்சலிலே கொஞ்சம் எடுத்து சாமி படத்திற்கு முன்னால் வைத்து கடவுளுக்கு படையலாக, நன்றி படையலாக ஒப்பு கொடுக்கிறார். அன்பானவர்களே, மனித உணர்வுகளிலே மிக உயர்ந்த உணர்வு என்னவென்றால் நன்றி உணர்வு தான். ஒருவரிடம் எவ்வளவு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அவர் பெரு வாழ்வு வாழ்வார். பிறருக்கு எவ்வளவு உதவி செய்கிறாரோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பிறரை வாழ வைக்க வேண்டும், பிறருடைய நன்மைகளுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. சாலமோனின் ஞானம் 7:11 இறைவசனத்திலே, ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன, அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது என்று சொல்கிறது. ஒருவரிடம் ஞானம் இருந்தால், அதாவது பிறருக்காக வாழ வேண்டும், பிறருடைய நலனுக்காக உழைக்க வேண்டும் என்கிற பேரார்வம் யாரிடம் இருக்கிறதோ அதுதான் ஞானம். சுயநலம் ஞானம் அல்ல, பிறர் நலமே ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அவர்களிடம் எல்லா நலன்களும் அவர்களிடம் வந்து சேரும் என்று சொல்வார்கள். இயேசுவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் இறை வல்லமையும் இறை ஞானமுமாக இருக்கிறார் என்று சொல்கிறது. இயேசு என்றால் அன்பு, அன்பு என்றால் இயேசு. யாரிடம் அன்பு இருக்கிறதோ அங்கு அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அவர்கள் மீது தனிப்பட்ட அக்கறை செலுத்தும். ஞானம் நிறைந்த உள்ளத்திலேதான் இறைவன் குடிகொண்டிருப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பு எல்லாரையும் அரவணைக்கும். கடவுளை அன்பு செய்கிற ஒவ்வொருவரும் எல்லார் மீதும் பற்று கொண்டிருப்பார்கள். வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை பார்த்த பொழுதெல்லாம் அவர் வேதனைப்பட்டார். இதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. யாரிடம் அன்பு மிகுதியாக வளர்கிறதோ அந்த அன்பு அவர்களை ஆண்டவன் அருகிலே கொண்டு சேர்க்கும். பிற உயிர்கள் மீது அக்கறை செலுத்துகிற அந்த பண்புதான் தமிழர் பண்பாடு. மூத்த குடி தமிழர் அவர்களுடைய அந்த நன்றி உணர்வுதான் அவர்களை உலகிலே இன்னும் நீடித்து நிலைக்க வைத்திருக்கிறது. நாம் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை வளர்த்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கிற பொழுது இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் கடவுள் நம் மீது அளவில்லாத அன்பு கொண்டு ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் உயிரை நீடித்து கொடுத்திருக்கிறார். இந்த நீடிய வாழ்வு, நித்திய வாழ்வு கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும். நம் வாழ்க்கையில் எதையோ நாம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு காணொலியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களுக்கு திருத்துதர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.